14th question, x in terms of t, y in terms of t kuduthu dy by dx kandupidik solranga. Appo ovvonaye thanithaniya differentiate pannikala. X t ala differentiate pannamna dx by dt equal to a. Inda coefficient appdi irukku. Denominator la d ku appra enna irukku t. Appo t ala differentiate pandrom. என்ன ஃபார்முலா v dash அப்படினா v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப அந்த v மட்டும் கவுனிங்க அத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். sin குள்ள t தான் இருக்குது. அப்ப எந்த மாற்றமும் இல்ல. எதை எதுவா ட்ரீட் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்ப sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் cos t. அப்புறம் + v vங்கிறது sin t into u dash u வ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இவங்கிறது என்னது t t ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். t ஏ t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into sin t sin t பாருங்க minus sin t plus sin t cancel மிச்சம் என்ன இருக்கு a into t plus cos t எவ்வளவு at cos t அதே மாதிரி அடுத்து y ஏ t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா dy by dt ஏ அந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. டி ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். ரெண்டு டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டி ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். சைனுக்கு அப்புறம் டி தான் இருக்குது. அப்போ எதை எதுவா ட்ரீட் பண்ணலாம். டைப் 1 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா போது. சைன் டி ஓட டிஃபரன்ஷியேஷன் காஸ் டி. மைனஸ் வந்துருக்குது. மைனஸ்க்கு அப்புறம் பிராக்கெட் போட்டுக்குங்க. டி யூவை எடுத்துக்கலாம். காஸ் டி வி எடுத்துக்கலாம். ஏன்னா மல்டிபிளிகேஷன் இருக்குது. அப்போ யூவி மெத்தேடு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூ எழுதுவோம். யூங்கிறது டி வி டேஸ் அப்படின்னா விஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். விங்கிறது காஸ் டி காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். காஸ்குள்ள டி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைப். அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். காஸ் டியோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் டி. அப்போ டி இன் டூ மைனஸ் சைன் டினா மைனஸ் டி சைன் டி. அப்புறம் பிளஸ் வி பிளஸ் விங்கிறது என்னது காஸ் டி இன்டூ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூங்கிறது டி மைனஸ் எடுக்கல மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். யூங்கிறது டி மட்டும் எடுத்துக்கிறோம். டிஏ டிஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். ஏ இன்டூ காஸ் டி மைனஸ் உள்ளார் கொண்டு போங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் டி சைன் டி மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் காஸ் டி பாருங்க. பிளஸ் காஸ் டி மைனஸ் காஸ் டி கேன்சல் மிச்சம். ஏ இன்டூ டி சைன் டினா ஏ டி சைன் டி. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல என்ன இருக்குது டிஒய். அப்போ டிஒய் பை டிடின்னு எழுதணும். பை இந்த டிவைட் பை அப்படியே டினாமினேட்டர்ல என்ன இருக்குது dx. அப்போ dx by dt ன்னு எழுதணும். ஏன்னா அந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா dy by dx equal to dy by dx equal to உங்கிற மீனிங் மாறல. ஈக்குவல் டு dy by dt என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் at sin t by dx by dt அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் at cos t. AT, AT, cancel. Sin theta by cos theta na tan theta. Appa sin t by cos t na tan t. இதுதான் dy by dx.